இண்டிபெண்டன்ஸ் டே கிராஃப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே இதில் வந்து ஹோம்மேட் பெயிண்ட்டு மூணு கலர் எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் எல்லாம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கிராஃப்ட்னா என்ன கலர்லாம் எடுப்பாங்களோ அதே தான், ஆரஞ்சு ஒயிட் அண்ட் க்ரீனு. இதில் நான் ஒயிட் எடுத்துருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது ஓகே. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பழைய ஜாமெண்ட்ரி நோட்லேருந்து ஒரு பேஜ் வந்து கிரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து ஏர்போர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறேன். நான் ஹோம்மேட் பெயிண்ட் பண்ணுறது நான் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து வரைஞ்சிட்டுருக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒயிட்டு. நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். இந்த மெயினாக வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து செஞ்சு எடுத்ததுக்கு காரணமே வந்து வேறு, அது வந்து பிளான் இருக்குது. ஓகே, இதில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அசோக சக்கரம் வந்து நிறைய போகிறோம். அதுக்கு வந்து வந்து இங்க் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலரில் பெயிண்ட் வந்து இதை யூஸ் பண்ணி நான் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து செய்ய போகிறேன். அதே ஓகே, இப்போ நான் வந்து எடுத்துட்டேன் செஞ்சு. இப்போ நான் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன் ஒரு சர்க்கிள். மாதிரி வரைஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது அட்டை இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து எடுத்துக்கலாம். வந்துட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து இல்லை, அதனால நான் வந்து இது எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பவுடர் ப்ரஷ்ல வந்து செய்ய போகிறேன். நான் வந்து பவுடர் ப்ரஷ் வந்து செய்ய போகிறேன். தண்ணி பதில் நான் வந்து கொஞ்சம் ஜெல் போட்டுக்கிறேன். போட்டு வந்து இன்னும் நல்லா திக்காக கடையலாம், வந்து திக்காக இருந்தால் வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா ரொம்ப வந்து மெலீஸாக இருந்துச்சு அப்படின்னா பவுட்ரு போட்டால் கண்டிப்பாக வந்து பவுட்ரு பேஸுக்கு வந்து தண்ணி விடும் போது ரொம்ப காயம் காயம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வந்து பார்க்கறதுக்கே அப்படியே உதிர்ந்து வரும். இது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் வந்து அந்த வீடியோவில் வந்து கம் பேஸ் தான் செஞ்சிருந்தேன். கம் பேஸை நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம். நீங்கள் தண்ணி போடலாம், விடாமலையும் விட்டுடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இது வந்து பவுடர் பேஸு. பவுடர் பேஸுக்கு வந்து நம்ம வந்து சர்டைன் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். தண்ணி விடுறது இந்த மாதிரி ஆர்வ கோளாறு மாதிரிலாம் விட்டுறாங்க. சரி, எப்படியோ கஷ்டப்பட்டு இருந்து செஞ்சு முடிச்சிட்டேன். லைட்டாக கலகட்டு சேர்ந்துக்கலாமான்னு பார்த்தேன். திக்கராக இருக்குது. ஸோ வந்து யூஸ் பண்ணலாம். வந்து எடுத்து
இதே மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு ஸ்டெப் கட் பண்ணி மீட் பண்ணலாம். கீழே இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்மளால கூட வந்து பாதியாக கட் பண்ண போனோம். அது கீழே வந்து கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து கட் பண்ணியாச்சு. வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரஞ்சு தான் வந்து வைக்க போனேன். இதையும் நான் வந்து பாதியாக கட் பண்ணிக்கலான் இருக்கேன். அப்போ வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, லுக்காக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சு எடுத்துக்கலான் இருக்கேன். இதோ புவிக்கம் இருக்குது, புவிக்கோல் இருக்குது. ஓகே, நல்லா வந்து தடவிட்டேன். ரவுண்டாக வந்து பேஸ் பண்ண போகிறேன். ஒன்று பேஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா வந்து ஒவ்வொன்றுமே வந்து அப்படியே பேஸ் பண்ணிகிட்டே வரப்போகுது. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். கேன் வந்து எடுத்து வந்து நல்ல வைக்கிறேன். இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு 6 பீசஸ்க்கு மேலே வந்து வரவும் நல்லா இல்லை. 6 தான் இல்லை, ஒரு 12 பீசஸ் கண்டிப்பாக வந்துடும். 12 வந்துடணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 3 இருந்துச்சு, அதை ஆஃபாக கட் பண்ணி 6 ஆக்கி 6 வந்து இப்போ வந்து ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 6ஸையுமே. ஸோ அது வந்து 12 தான் இருக்கும். 12 இருக்குது. இது வந்து நான் வந்து சைஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குமே தான் பார்க்கலாம். ஆனால் 12 பீசஸையும் வந்து போட்டால் என்னத்துக்கு ஆகும்னு தெரியல. ஏன் வந்து இது வந்து போட்டுக்கிறேன். வெறும் 6 பீசஸே வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இன்னும் வந்து பாருங்கள், லாங் பீஸு இன்னும் 3 இருக்கு. ஓகே, இதில் வந்து வேற எதுக்காக யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒயிட்டு. ஒயிட்டையும் வந்து இதே நான் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் சுற்றி பேஸ்ட் பண்ணிட்டு வந்து மீட் பண்ணேன். ஓகே, வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ சின்ன இருக்கு, நான் வந்து ப்ளூ பண்ணிடுச்சு. இங்கே ஜெய் ஹிந்துன்னு எழுதிக்கிறேன். ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் வந்து 3 டைம் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஒரு பீஸை எடுத்து உள்ளே வந்து டிப்
பண்ணி இப்படி வந்து வச்சுன்றேன். இங்கே வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சேனல் பார்க்குறவங்க டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் வேர்ல்டுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கலை. Thank you.